ஹே கைஸ் வெல்கம் டு டிரைவிங் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பைக்கில் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதை எப்போ மாற்றணும் அதாவது நம்ம பைக்கு இத்தனை கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒரு டைம் இருக்குது இதை மாற்றிடணும் இதுக்கு மேலே அது ஓட்டணும் அப்படின்னா அது வந்துட்டு வேலை கொடுத்துடும் அதாவது செயலிழந்து போயிடும் ஓகேவா அதனால் எந்தெந்த கிலோமீட்டரில் மாற்றணும் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா நம்ம எங்காச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டு நின்றுட்டு இருப்போம் சே அது அப்பயே மாற்றிருந்தா இப்போ நம்ம நின்றுக்கிட்டு அவஸ்தை பண்ணுமா அப்போ நினச்சிட்ருப்போம்ல அதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பைக்கில் ஸ்பார்க் ப்ளக் இருக்குல்ல அந்த ஸ்பார்க் ப்ளக்கை நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னா 8000 கிலோமீட்டர் உங்கள் வண்டி ஓடிடுச்சு அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றுறது நல்லது இதை மாற்றலை அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும் அதே போல் வந்துட்டு மைலேஜ் லோவாத்துரும் நீங்களே பார்த்துருப்பீங்க அது கறி பிடிச்சி போயிடும் நம்மளே எடுத்து சுரண்டி சுரண்டி போட்டுட்ருக்கோம் ஸோ இடையிலலாம் அது ஓரளவு தான் ஓடும் அதுக்கப்புறம் அது செயல் திறன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைலேஜ் லோவாத்துரும் அப்புறம் ஸோ இன்ஜின் கூட பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் அந்த ஸ்பார்ட் ப்ளக்கை 8000 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் அதை மாற்றிடுங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னா 12000 கிலோமீட்டர் 12000 கிலோமீட்டர் உங்கள் பைக் ஓடி இருக்குது அப்படின்னா இந்த ஏர் ஃபில்டரை மாற்றிடுங்க இதை மாற்றலை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னா மைலேஜ் லோவாக தரும் ஓகேவா அதே போல் பிக்கப்பு லோவாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அது ஒரு லாரியை ஏதோ ஓவர்டேக் பண்ணுறப்போ அப்படின்னா பிக்கப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பிக்கப் கொடுக்காது ஸோ அதுக்கெலாம் ஏர் ஃபில்டர் உள்ள அந்த அழுக்கெலாம் காரணம் இது 12000 கிலோமீட்டர் மாற்றினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்க அப்படின்னா அந்த பிக்கப்லாம் நல்லாவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும் ஸோ அதனால் 12000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சா அந்த ஏர் ஃபில்டரை மாற்றிடுங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக செயின் ஸ்ப்ராக்கெட்டு இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு 15000 கிலோமீட்டர் மாறி ஓடிடுச்சு அப்படின்னா அந்த ஏர் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றிடுங்க இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றலை அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா ஸோ மைலேஜ் லோவாக தரும் அதே போல் வந்துட்டு இந்த சவுண்டு இருக்கும் நாய்ஸ் இருக்கும் கடக்கடை அடிக்கல ஸோ இது போல் பிரச்சனை ஏற்படும் அப்புறம் ஒரு இரகலாகவே இருக்கும் வண்டியை ஓட்டுறதுக்கே நல்லாவே இருக்காது ஸோ அந்த 15 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றுறது நல்லது ஓகேவா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரேசர் கிட்டு இந்த ரேசர் கிட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹேண்ட் பேர் இருக்குல்ல இந்த ஹேண்ட் பேரில் அந்த ஸோ இந்த வளைவில் வரும் சென்டரில் இருக்கும் இந்த ரேசர் கிட்டு உள்ளே ஒரு 18 பால்டர்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த ரேசர் கிட்டை வந்துட்டு ஒரு 30000 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் மாற்றுறதை மாற்றிடுங்க இதை மாற்றலை அப்படின்னா என்ன ஆகுனா இப்போ ஹேண்ட் பேர் வந்துட்டு ஒரு இரகுலராக இருக்காது அதாவது இரகுலராக இருக்கும் ஓட்டுறதுக்கு வந்துட்டு ஓவர் ப்ளே ஆகும் நம்ம ஒரு பக்கம் வளையும் இது பக்கம் வளையும் ஓகேவா ஒரு ஈக்குவலாக இருக்காது கரெக்டாக இருக்காது அதே போல் வந்துட்டு ஹேண்ட் பேர் டைட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்குது ரேஷர் கிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லையா அது அடுத்த வீடியோ நான் போடுறேன் தனியாகவே இந்த ரேஷர் கிட்டு எதுனால் இப்படியாவது அந்த பால்டர்ஸ்லாம் தேஞ்சு தேஞ்சி ஸோ அந்த பிரச்சனைனால அந்த ரேஷர் கிட்டு இந்தமாரி நான் சொல்கிற அந்த ஓவர் ப்ளே ஆகுறது ஸோ இந்தமாரி ஒரு இரகுலரான அந்த ஹேண்ட் பேர் டைட்டுக்கு ஆகிறது காரணம் ஸோ ஹேண்ட் பேர் டைட் ஆகிடும் ஓகே ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த ரேஷர் கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு மாற்றுறத மாற்றிவாங்க ஓகேவா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஷூ பிரேக் ஷூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா பிரேக் ஷூஸும் மாற்றிடுங்க இந்த பிரேக் ஷூவை மாற்றலை அப்படின்னா நாய்ஸ் வரும் ஓகேவா அதே போல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வீலில் நாய்ஸ் வரும் ஸோ இது போல் அந்த கடைகள் அடிக்கும் அதனால் இந்த பிரேக் ஷூவை மாற்றுறது நல்லது தேஞ்சிடுச்சு அப்படின்னா மாற்றிடுங்க 10000 கிலோமீட்டர் ஓகேவா அதே போல் இந்த ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டர் கியர்ஸ்லாம் ஓட்டுறாங்களே ஸோ இதில் வந்துட்டு ரோலர் புஷ் இருக்கும் இந்த ரோலர் புஷ் வந்துட்டு இந்த எப்போ மாற்றணும் அப்படின்னா 30000 கிலோமீட்டர் உங்கள் பைக் ஓடிடுச்சு அப்படின்னா இந்த ரோலர் புஷ்ஷு அப்புறம் இந்த பெல்ட்டு இதெல்லாம் மாற்றிடுங்க இதை மாற்றலை அப்படின்னா அதாவது என்னென்ன பிரச்சனை அப்படின்னா மைலேஜ் லோவாக தரும் அதாவது அப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும் வண்டி வந்து அப்ரநார்மலாக இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் அவர் சிதம்பரத்துலேருந்து இங்கே வந்திருக்காரு ஸோ சீர்காழியிலேருந்து ஒரு முக்கியமான வேலை அங்கே போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய அந்த ஸ்கூட்டர் நின்றுடுச்சு ஸ்கூட்டி நின்றுடுச்சு என்னென்னு பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் பார்க்குறப்ப ரோலர் புஷ் நல்லா தேஞ்சி போயிடுச்சு ஏன் அப்படின்னா அவருடைய பைக்கு 30000 கிலோமீட்டர் தாண்டி ஓடிடுச்சு 32000 ஓடிடுச்சு ஆனால் ரோலர் புஷ்ஷை மாற்றலை ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது எப்போ முக்கியமான வேலைக்காக போயிட்டுருக்காரு அங்கே போயிட்டு சடனாக வண்டி நின்றுடுச்சு என்னன்னே புரியல நம்மளுக்கு என்ன தோணும் வண்டி நின்றுச்சுன்னா ஏன்னா பெட்ரோல் ஆஃபில் இருக்கா இல்லை பெட்ரோல் இல்லை அப்படின்னு தோணும் இந்த ரோலர் புஷ் போயிருக்கு அப்படின்னு ஒரு மெக்கானிக்கெல்லாம் தெரியும் ஓகேவா நம்ம நார்மலாக வண்டி ஓட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்கள் பைக்கில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் மாற்றணும் ஸோ இந்த இந்த டைமில் மாற்றணும் ஸோ உங்களுடைய பைக்கில் எத்தனை கிலோமீட்டர் ஓடினு தனி பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க இத்தனை கிலோமீட்டர்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் மாற்றிடுங்க மாற்றுறதுக்கு முன்னாடி அதை மாற்றலாமா அப்படி மாற்றுற கண்டிஷன் இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த நான் சொன்ன சவுண்டு இந்த நாய்ஸ்லாம் உங்களுக்கே அந்த பே ஆகும் ஸோ வண்டி ஓட்டுறப்ப தெரிஞ்சிடும் ஓகேவா இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய பைக்கை வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அதே போல் ஆயில் பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா ஆயில் மாற்றிடுங்க ஆயில் வந்துட்டு ரொம்பவே அந்த பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு இதாக அடர்த்தியாக அது இல்லாமல் ஒரு தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ இந்த ஆயிலை 2000 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் மாற்றிடுங்க
ரெகுலராக நம்ம வண்டியில் வந்துட்டு எடுக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்தோடனே வண்டி வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாமல் காலையில் எழுந்தவொடனே கிக்கர் அடிங்க. கிக்கர் அடித்து ஒரு 30 ஒரு 50 வரைக்கும் அப்படி விடுங்க, இது பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த இன்ஜினில் உள்ள அந்த ஆயிலாம் இருக்குல்ல, அதனால் அடியில் தங்கியிருக்கும். நம்ம நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறப்ப பேட்டரி அடி வாங்கும். அது நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கிக்கர் அடிந்ததுக்கப்புறம் அது நல்லா இன்ஜினில் போய் செட் ஆகி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 40 நம்ம வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்ட ஆரம்பிக்கணும் வண்டியை. ஸோ ஓகேவா, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம டிரைவிங் தமிழ் சேனலோடைய நோக்கம் என்னென்னா, எல்லோரும் வண்டி ஓட்டணும், எல்லாம் கற்றுக்கணும், அதே போல் வந்துட்டு வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், செலவு இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் பெருசாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் எடுத்து ஆல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துட்டுருக்கும். அதே போல் BS6 ராயல் என்ஃபீல்டு ரெட்டிஷ் கலர், ரெட்டிஷ் ரெட் கலர், அது வந்துட்டு ரிவ்யூ எடுத்திருக்கோம். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ ப்ளஸ் வந்துட்டு வண்டியோடய ரிவ்யூ அது வந்துட்டு வர வீடியோஸில் வரும், மேக்ஸிமம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், பாய்.